தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசு வேலையை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு 35,400 ரூபாய் உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி 18 இருந்து 45 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்க போகுது, வேறு எங்கேயுமே டிரான்ஸ்ஃபரோ எதுவுமே கிடையாது. நீங்கள் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங்ஸில் இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பார்த்தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி தனித்தனியாக ஜாப்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் ஃப்ரெஷர்ஸும் ரெண்டு பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சியூடி இங்கே இருந்தாங்க, நமக்கான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நான் டீச்சிங் மற்றும் டீச்சிங் வேகன்சி கொடுத்துருக்காங்க. டீச்சிங் வேகன்சி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிரந்தரமான தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தாங்க. முதல்ல இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்த்துடலாங்க. ஆன்லைன் ஓப்பனிங் போர்ட்டல் டேட் வந்து 18/11/2022 ஓப்பன் ஆகுது. ஸோ நேற்று ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ போஸ்டிங்கோட டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்துட்டு போயிடலாங்க. எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் நான் சொல்லக்கூடிய ஏஜிலிருந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும் ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. அந்த ரிலாக்ஸேஷனையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத தற்பொழுது பார்த்துடலாம். ஃபார் டைரக்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு ஒரு 21 வேகன்சிஸ் இருக்குங்க. இதில் குரூப் சி கேட்டகிரியில், குரூப் பி கேட்டகிரியில், குரூப் ஏ கேட்டகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டிங்ஸ்லேருந்து போயிடலாம். லெபார்ட்டரி அட்டண்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு 2 வருஷம் உங்களுக்கு லெபார்ட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து லைப்ரரி அட்டண்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, இதுக்கும் 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. சேலரியை பொறுத்தளவுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7 CPC கொடுக்குறாங்க. இந்த குரூப் சி போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 19,900 ரூபாயிலிருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் ஸ்கேல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக 12th முடிச்சிருக்கணுங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க, பி லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க, டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ் முடித்த எல்லாருமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th அல்லது ITI பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த 3 போஸ்டிங்ஸ்க்குமே, இப்போ நான் சொன்ன 3 போஸ்டிங்ஸ்க்குமே எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்குறாங்க. இதுக்கும் 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இங்கிலீஷ் டைப்பிங் 30 வேர்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இங்கிலீஷ் டைப்பிங் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் அவசியங்க. இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளுங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஸ்டாட்டஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 32 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட்டுங்க. பேச்சுலர் டிகிரி ஸ்டாட்டிக்ஸில் முடித்தவங்க, பேச்சுலர் டிகிரி மேத்தமெட்டிக்ஸில் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸில் முடித்தவங்க, காமர்ஸில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கூடையும் நீங்கள் ஸ்டாட்டிக்ஸே ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அடுத்து செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. 32 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட்டுங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி சூப்பர்வைசராகவோ சூப்பர்வைசரி பொசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஆர்கனைசேஷன் ஆனுவல் டேர்ன் ஓவர் 200 கோடிக்கும் கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்மியில் யூனிஃபார்ம் சர்வீஸில் JCO லெவலில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட ஹெவி வேலிட் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணுங்க. அடுத்து PA பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். டிகிரி முடிச்சிருக்கணும், ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுமே கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, இதுக்கும் 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் அப்பர் டிவிஷன் கிளர்க்காவோ இல்லை அதற்கு ஈக்குவலண்ட்டாகவோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ், டிராஃப்டிங் நாலேஜ், நோட்டிங் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம்.
இதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் கேட்குறாங்க, இதுக்கும் 35 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணவங்க, டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஆட்டோ கேடு அதர் ரிலேவன் சாஃப்ட்வேர் பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஸோ இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு டிப்ளமோக்கு மட்டும்தான். நீங்கள் ஒருவேளை டிகிரி முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம். அடுத்து எஸ்டிஏங்க, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. இதுக்கு எம்எஸ்சி பிஇ பிடெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஇபிடெக் வந்து லைஃப் சயின்ஸில், கெமிக்கலில், பயாலஜிக்கலில், மெட்டீரியல் சயின்ஸில், எர்த்து சயின்ஸில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா ஐடி, அதுக்கப்புறம் சிஎஸ்சி இதில் ஏதாவது முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லைனா பிஎஸ்சி வந்து ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், இல்லை லைஃப் சயின்ஸு, மெட்டீரியல் சயின்ஸு, எர்த்து சயின்ஸு, இந்த மாதிரி சயின்ஸ் கேட்டகிரியில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி, செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு 2 போஸ்ட் இருக்குங்க. ரெண்டுக்குமே பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு மினிமம் 3 இயர்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அவசியமாக தேவைப்படுது. கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட்டுமே 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் கொடுக்குறாங்க, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்க, ட்ராவல் அலவன்சஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாலோட் பை அன் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங்ஸ்க்கு ரிட்டன் டெஸ்ட்டு மட்டும்தாங்க இருக்குது, சில போஸ்டிங்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறவங்க ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. நீங்கள் எஸ்எஸ்சியோட சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி சிலபஸ் ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். தென் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட சம்ரத் போர்ட்டலில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அதோட உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா போஸ்டிங்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம், பட் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக போஸ்ட்டும் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கவருக்கு வெளியுமே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு என்ன போஸ்ட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணணுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே உண்டு. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 500 ரூபாயும், அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாமே 750 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க, ஆன்லைனில் எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக எப்படி ஃபீஸ் பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் தனியாகவே போட்டிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் மெயிலில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட்டுக்குள்ளே எல்லாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.